ஹலோ கைஸ் வெல்கம் டு காட்ஸ் ஆஃப் எஸ்எஃபிஎல். இன்னி நம்ம இதில் என்ன கேம் ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் கேம் ப்ளே பண்ண போகிறோம். கைஸ் நம்ம என்னைக்குமே ஆல் கேம் விளாண்டு ஃபன் பண்ணி போகிறோம். உட்காந்து சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ் யார் யாருக்கு மைண்ட் கிராஃப்ட் கேம் பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மைண்ட் கிராஃப்ட் கேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பின்னாடி கைஸ் இந்த போர்ட்டல் இதைத்தான் கட்ட போகிறோம். இதை எப்படி நம்ம மேடு பண்ணுறதுன்னு அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கைஸ் நம்ம வந்து அயன் ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தோம், பட் ஆனால் இந்த பிக்காலி பசங்க இந்த ப்ரீட் பண்ணாமல் ஒரே ஒருத்தனை மட்டும் ப்ரீட் பண்ணிச்சிருக்கானுங்க. நமக்கு 20 பேர் வேணும், அவன் ஒருத்தன ஒன்றும் வாங்க முடியாது. அதனால் அயன் ஃபார்ம் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் கட்டலாம் பிளான் பண்ணிட்டேன். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், வளரலாம்னு பேசாமல். ஓகே ஸ்ட்ரைட்டாக கேம்குள்ளே வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம டோர் பண்ணி போவோம். நம்ம வேறு வில்லேஜர் ப்ரீட் ஃபார்ம் பண்ண கட்டுமதிங்களா, அதில் ஒருத்தனை வந்து பண்ணியிருந்தாங்க. அதை காட்டுற மாதிரி கைஸ் அவங்கள. ஓகே ஓடுறேன் ஒரே ஒருத்தனை ப்ரீட் பண்ணி ஒரே ஒருத்தனை வளர்த்தியே விட்டாங்க கைஸ். ஆனால் இன்னும் எனக்கு ஒரு 19 பேர் வேணும். சீக்கிரம் ப்ரீட் பண்ணி தொலைங்க பார்த்தா இவனுக்கு பார்த்தா எப்போ இவனுக்கு ப்ரீட் பண்ணி முடிக்கலாம்லோ அப்போ தான் கைஸ் நமக்கு ஜாயின் பண்ணி கட்ட முடியும். சரி ஓகே இவனை விட்டுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போய் நம்ம வந்து ஒரு நெதர் போர்டர் வந்து அங்கே சர்வே பண்ணும்போது அங்கே ஒன்று பார்த்தேன் கைஸ். அங்கே ரொம்ப தூரமாக ஒரு 113 பொசிஷனில் பார்த்தேன். அங்கே ஒரு நெதர் போர்டல் இருக்குது, அதனால் அதை போய் அப்படியே ஆட்டை போட்டு வந்துடலான்னு. ஏன்னா நம்ம வந்து லாவா தேடி போனோம், லாவா அங்கேயே இருக்குது. அதனால் நம்ம பக்கெட்டு மட்டும் தண்ணி எடுத்து போனால் போதும் கைஸ். அப்புறம் ஒரு டைமண்ட் பிக்கர்ஸ் எடுத்துக்கலாம், அதை எடுத்தாச்சு. இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே போய் கீழே ஏதோ பொருளுக்கும் பார்ப்போம். நம்ம தேவையான பொருள் நம்ம தேவையான ஏதோ பொருள் தான் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். என்ன இருக்குது இங்கே ஒன்றும் இல்லாமல் கைஸ், எல்லாம் மிஞ்சி போனதாக இருக்கும் மாதிரி. சரி ஓகே இது எதுவுமே தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓகே கைஸ் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போய் கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளின்ட் எடுக்கிறதுக்காக ஒரு சில பேர் கிரானைட் என்னமோ ஒரு மண்ணுக்கு அந்த இது இருக்குது கைஸ், அந்த பிளாக் இருக்குது, ஃப்ளின்ட் எடுக்கிறது தேவைப்படும். என்ன பூனைக்குடியா? சரி ஓகே கைஸ் மறக்காம சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து ஒரு ரெண்டு பூனைக்குடிய ஃபிஷ்ஷை கொடுத்து நம்ம பெட்டாக வளர்த்துறோம் கைஸ். ஏன் தெரியுமா? ஏன்னா க்ரீப்பை தொலைவில் தாங்க முடியாது கைஸ். நம்ம எங்கே போனாலும் சர்வீஸ் வெளியே போய் எங்கே போனாலும் க்ரீப்பர் தான் நம்மளை கொண்டுடுறோம். அதனால் நம்ம பூனை ரெண்டே பெட்டாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கூட வந்துட்டுருக்கோம், க்ரீப்பர் பக்கத்தில் வராது. அதனால் ரெண்டு பூனை குட்டியை ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். இதோ பின்னாடி வருவாங்க வருங்க. ஸோ கைஸ் நான் வேகமாக ஓடி வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் சொன்ன மாதிரி 121-213 வருதுண்டா, அதில் ஒரு நெதர் போர்ட்டரோட பிட்டு இருக்குது. இதை எவன் கட்டான்னு தெரியல கைஸ், நம்ம ஆட்டை போட்டு போயிட வேண்டியதாக வழி இல்லை. அது பாதி உடஞ்சி பாதி உடையாமல் இருக்குது. ஓகே முதல்ல இங்கிட்ட தண்ணியை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க கைஸ். ஏன்னா இந்த தண்ணியே நம்ம லாவுக்குள்ளே தள்ளி விட்டுரும். அதனால் இந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு போய் முதல்ல பக்கெட் ஒரு பக்கெட் எம்டி பக்கெட் ஆகிக்கா, இந்த பக்கெட் எடுத்துகிட்டு போய் இந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் வரி தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். ஓடுறோம் தண்ணிக்குள்ளே ஊற்றிடுவோம் கைஸ் அவ்வளோதான். மறுபடியும் இன்னொரு அங்கே ஒரு இது இங்கே வந்துட்டு நான் வந்துடுங்க கைஸ். நான் வந்தங்காட்டி தான் இந்த தண்ணியெல்லாம் நான் தான் வச்சுட்டு போனேன். ஓகே எடுத்துகிட்டுவோம், எதையுமே அங்கே ஊற்றி வந்துடுவோம். ஓகே ஊற்றிடலாம் அவ்வளோதான்டா. சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நெதர் போர்ட்டலோட அந்த போர்ட் அந்த பிளாக் நேம் என்ன இருக்கு காட்டுறேன், எனக்கே மறந்து போச்சு அந்த பிளாக்கோட நேமு. இது லாவாவில் உழுவாமல் எடுக்கணும், லாவாவில் மட்டும் உழுந்துட்டோன்னா அவ்வளோதான் சோழி முடிஞ்சிடும். சரி ஓகே எங்கே டைமண்ட் பிக்காக்ஸ்? ஓகே டைமண்ட் பிக்காக்ஸ் எடுத்து மைனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பிளாக்கை வந்து டைமண்ட் பிக்காக்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும், வேறு எந்த பிக்காக்ஸில் எடுக்க முடியாது. மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு பிக்காக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நினச்சாலும் ஒன்றா பிக்காக்ஸு அது வரைக்கும் வரக்க பிளாக் எடுக்காது, இல்லை பிளாக் எடுத்தாலும் பிளாக் இருக்காது, அந்த மாதிரி ஆயிரும் கைஸ். ஓகே என்னடா பூனைக்குட்டியா குறுக்கால ஏதோ வந்து விழுந்துடாத லாபாவில் ஏது, நீ இருக்க தைரியத்தில் தான் நான் ஒன்று இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், நீ இல்லைன்னா அவ்வளோதான் க்ரீப்பர். என் சர்வீஸ் சீரிஸு முக்கியமாக அந்த கெடுக்கிறதே க்ரீப்பர் தான் கைஸ். அவனை தவிர வேறு எவனும் இல்லை, எங்கே இருப்பானே தெரியாது, கரெக்டான டைமிங்லேருந்து வெடிச்சிருவான் புசு பையன். ஓகே அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரெண்டு பூனை கூட்டிருக்காண்டி இந்த வரைக்கும் க்ரீப்பர் பக்கத்தில் வரல கைஸ், இல்லைன்னா நேரத்தில் ஒன்று சாரன்னு வந்திருக்கும். சரி ஓகே இருக்கிற எல்லாத்துக்குமே சுரண்டிட்டு போய வேண்டிதான். இந்த சைடில் லாபா வேறு இருக்குது, உள்ளே விழுந்தால் அவ்வளோதான் ஃபினிஷு. ஓகே இதில் ஏறுவோம், இதில் ஜம்ப் பண்ணுவோம், இதில் ஏய் ஜம்ப்பு இன்னொரு ஜம்ப் அவ்வளோதான்டா. இங்கே ஒரு லாபா இருக்குச்சு, இங்கே ஒரு இது இருக்கு கைஸ். இந்த பிளாக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் பிளாக்னு சொல்லுவாங்க கைஸ், அந்த போர்ட்டலோட பிளாக் எடுத்து போயிடுவோம். சரி ஓகே எடுத்தாச்சு, ரெண்டு பிளாக் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே இது எடுத்தோம்னா கண்டிப்பாக லாவா மேலே நம்ம வந்து நம்ம இதாகி செத்து போயிடுவோம். அதனால் நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக மேலே எடுத்துருவோம். இந்த லூட் பாக்ஸில் என்னக்குது பார்ப்போமே டெஸ்ட்டில். ஓ ஸ்கைஸ் இதுலேயே இருக்குது தான் அப்சிடியன். ஓ அப்சிடியன் பிளாக் அது பேர். ஓகே 8 பிளாக் நம்மகிட்ட இருக்குது அப்சிடியன் பிளாக்கு.
இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பார்க்க ஃபைவ் ஸ்டோன் வேகமாக எடுத்துடலாங்க. ஸ்போக் லேட் ஆகும், சி மைனிங் பண்ணுற லேட் ஆகும். ஓகே, நம்ம இப்போ அப்சிலிட் பிளாக் பார்த்தீங்கன்னா எல்லாம் மைனிங் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 15 பிளாக் ஆட் இருக்கும், நம்மளே கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குதிரையை பார்த்தேன். ஒக்கா மக்கா கைஸ், இந்த குதிரை நான் எப்படியாவது ஃப்ரெண்டு பிடிச்சாவணும் கைஸ். ஏய் ஃப்ரெண்ட் ஆயிரு ஏய் ஒய்யால திமுற பிடிச்ச குதிரையாக்கு மிஸ். ஏய் ஆட்டக்கூடு ஒய்யால உக்கா மக்கா உன்னை விட மாட்டேன். ஆட்டை கொடுக்க போறியா இல்லையா? ஏய் ஏய் மறுபடியும் பண்ற, திரும்ப திரும்ப பண்ற நீ ஏங்க ஒழுங்க ஆட்டை கொடு ஒய்யாலே. குதிரையை போட்டு தள்ளிட வேண்டியதான். உனக்கு மூணு சான்ஸ், ஒன்று போயிடுச்சு, இன்னும் ரெண்டாவது சான்ஸ் தான், அதுவும் இல்லைன்னா உனக்கு போட்டு தள்ளிடுவேன். ஓய் இந்த மூணாவது சான்ஸ், ஃபைனல் சான்ஸ். ஃபைனல் சான்ஸில் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா போட்டு தள்ளிட்டுவேன் பையனை. ஓகே, இவனை கொண்டு போகிறக்கு சேடல் இட்டு இருந்தால் எதுவும் கொண்டு வரலாமே. சோகே கைஸ், இவன் நம்ம முதல்ல போய் நெதர் போர்ட்டில் கட்டி பிடிப்போம். இவன் அவ்வளோ ஃப்ரெண்டாகிட்டான், அந்த லூஸ் பையன் சுற்றி தெரியுவான். நம்ம அப்புறம் வந்து இவனை கூட்டு போய் அடுத்த வீடு வந்து இவனை கூப்பிட்டு போயிடலாம். சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஓட்ற ஒரு வழியாக கைஸ் அங்கேருந்து கடந்து பல மைல்களை தாண்டி இங்கே வந்துட்டேன். செல்ல போனால் நீ இடம் கொடுத்தா நீ போட்டு ஏறி உட்கார, இறங்கு ஐயாவில். சரி ஓகே, நம்ம இப்போ நெதர் போர்ட்டில் கட்டுறதுக்கான லொக்கேஷன் மூலம் சூஸ் பண்ணுவோம் கைஸ், அதுதான் முக்கியம். அதுக்கு முன்னாடி இவனுக்கு இன்னும் ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கலையா? அடே ஒரே ஒருத்தனை ப்ரீட் பண்ணி வச்சுட்டு இவனுக்கு பண்ணுற அட்டூரியா, இவனுக்கு எப்போ ப்ரீட் பண்ணுறது? மூஞ்சி பார்க்கலாம் போல டே கோலகோல மூக்கா, என்னடா பார்வை இந்த வந்தா இன்னொரு பெட்டை போட்டு தரேன். இப்போ ஏதாச்சும் ப்ரீட் பண்ணி தொடங்கலேண்டா, பச்சைக்கலை காட்டானே ஒழிஞ்சு ப்ரீட் மட்டும் பண்ண மாட்டேன். எனக்கு 20 வில்லேஜஸ் வேண்டாம் எனக்கு. ஓகே கைஸ், நம்ம இந்த கிரேவல் பிளாக் வச்சு தான் கைஸ் நம்ம வந்து ஃப்ளிண்ட் எடுக்க போகிறோம். ஃப்ளிண்ட் இதெல்லாம் தேவைப்படுது, இல்லைனா நெதர் போர்ட்டலில் 10 ஏக்கர் இருக்குது, அப்படின்னா தான் நெதர் போர்ட்டல் யூஸ் ஆகும், வேலை செய்யும் இல்லைனா வேலையை செய்யாது. ஓகே, இப்போ அதனால் ஒரு 35 பிளாக்கில் ஒரு 11 பிளாக் போச்சு, ஒரு 19-20 பிளாக் போட்டுட்டேன் கைஸ். கைஸ் இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வா, நம்ம கட்டினதா இதுவே இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கைஸ் மக்கள் பிடிச்சி மக்கள் கமெண்ட் பண்ணுங்கள், காட்ஸோட வைஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல்னு. சரி ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக தண்ணியை போட்டு கீழே இறங்கிடுவோம். இப்போ பார்க்குறீங்களா, ஐம் த ப்ரோ பிளேயர், அவன் தண்ணி எடுத்துருவோம். ஆஹாய்யாவில் என்னடா இப்படி வருது தண்ணி முடி நான் கீழே வந்துட்டேன் கைஸ். சரி ஓகே விடுங்க, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த சாவல் வச்சுட்டு அந்த பிளாக் எடுப்போம். வேகமாக எடுத்துடலாம் கைஸ் ஏன்னா ரொம்ப லேட்டாகும். இப்போ ஃப்ளிண்ட்டை காட்டுறோம் பாருங்க, நம்ம இந்த மாதிரி கீழே வந்து பிளாக் உடச்சோம்னா அந்த ஃப்ளிண்ட் வந்தீங்களா, இந்த மாதிரி ஃப்ளிண்ட் அதுலேருந்து வரும், எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு 2 ஃப்ளிண்ட் கிடச்சிருக்கு, அதனால் நம்ம போய் சீக்கிரம் போய் அந்த இதை பண்ணிடுவோம். அது பேர் வந்து கைஸ் எனக்கே மறந்து போச்சு கைஸ். சரி ஓகே, நான் காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, ஜஸ்ட்டில் அயன் இங்கே இருக்குது. ஓகே, அயன் எடுத்துக்கலாம், அயன் தேவைப்படும். சரி ஓகே, இப்போ அப்படியே நம்ம சரி கிராஃப்ட் டேபிள் தரமாக தொட்டேங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் டேபிள் உள்ள தனியாக ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது, ஏதோ ஒன்று தூக்கி போடணும். சரி ஓகே, இங்கே ஃபர்னாஸ்குள்ளே அந்த கறி எடுத்து போட்டுடலாம் சிக்கனை. ஓகே, இப்போ கிராஃப்ட் டேபிள் போய் உள்ளே போய் இங்கே அது கைஸ் அது பேர் வந்து இதை இதுக்குள்ளே இங்கே இருக்குங்கடா காணும். ஓகே, தனியாக பண்ணி பார்ப்போம். இங்கடா இருக்குது கைஸ் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. இது பேர் பார்த்தீங்கன்னா என்னது, ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். ஓகே, ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலு, இது பேர் என்னன்னு தெரியலையே. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வச்சு தான் உருவாக்கணும். ஓ, பேரே ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் தானா? ஓகே, நம்ம வந்து நெதர் போர்ட்டல் வந்து இந்த இடத்துல கட்டலாம், ஏன்னா இந்த இடம் தான் பர்ஃபெக்டாக இருக்குது எந்த இடைஞ்சலும் இல்லாமல். அதனால் இங்கேயே கட்டிடுவோம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 பிளாக் ஆக்கணும். இதை எடுத்துருவோம் கைஸ், இது இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ அந்த அப்சன்டிசிட் பிளாக் வச்சிடலாம். இதை வந்து கரெக்டாக வைக்கணும் கைஸ், நம்மகிட்ட 15 பிளாக் இருக்குது. ஓகே, வச்சு இப்போ நம்ம கரெக்டாக 1, 2, 3 இன்னொரு பிளாக் வைக்கணும் கைஸ், இந்த சைடு கரெக்டாக வைக்கணும். ஓகே, வச்சுருவோம். அதுக்குள்ளேயே இருட்டாக ஆரம்பிச்சு கைஸ். சரி ஓகே, பாட்டு தூங்கிட்டு வந்து நம்ம அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஏன்னா நைட்டாக நம்ம மனசத்துறை தாங்க முடியாது. தூங்கிடுறோம் கைப்புள்ள. ஓகே, தூங்கியாச்சு கைஸ். ஓகே, இப்போ தூங்கியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டை போய் போட்டோ கட்ட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, இன்னொரு பிளாக் வைக்கணும் கைஸ், கரெக்டு தான். 4 கீழே 4 மேலே 4 அதே மாதிரி வரணும். ஓகே, 1, 2, 3 அவ்வளோதான் போ, 3 தான் நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி அங்கே 1, 2, 3 ஓகே பர்ஃபெக்ட். கீழே பார்ப்போம், 3 தான் 4 எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, கரெக்டு தானே? எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது கைஸ், எப்படி 3ஆ 4ஆ 4ஆ 3ஆ 3 தான் நினைக்கிறேன். பிளாக் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, என்னடா மேலே போக மாட்டா, எப்போ தலையா? சரி ஓகே,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பிளாக் வச்சா ஆஹா இல்லை கைஸ், நம்ம இன்னும் மேலே ஒரு பிளாக் வைக்கணும். இங்கே மேலே டைமண்ட் பிக்கப் டைமண்ட் பிக்கப் வச்சு எடுக்கணும் கைஸ். இதை வைக்கிறது மேட்டர் இல்லை, எடுக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கீழே நம்ம இங்கே சாண்டில் கிரேவே போட்டால் கீழே விழுந்துடும், டர்ட்டை போட்டுருவோம். ஓகே டர்ட்டை போட்டு மேலே ஏறிடலாம். ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு நாய் முழுவதே இல்லை கைஸ். ஓகே இப்போ நம்ம அந்த பிளாக் வச்சிடலாம். அப்சன் சார் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு தான் கைஸ். நம்மக்கிட்ட இன்னும் ஒரே ஒரு பிளாக்கு தான் இருக்குது. ஐயோ அது அங்கே விழுந்துருச்சு, ரைட்ரா கீழே எடுத்துருவோம். இது விழுந்தால் பிரச்சனை கைஸ், ஆனால் எடுக்கிறதா விஷயமே இருக்குது. இந்த வந்து டேய் என்னடா பார்க்குறா கொல கொல முக்கா மூஞ்சே மாறவனே பேர் என்னடா பார்த்துட்டு இருக்கிறேன் இங்கே வித்தே அப்படிட்டேன் போனாங்கிட்டு. ஓகே இப்போ நம்ம அந்த இங்கே அந்த காணும் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் அதை வச்சு நம்ம பார்த்து வைக்க போகிறோம். கரெக்டாக ஒர்க் ஆயிடணும் கைஸ், மிஸ்டேக் தான் ஆயிடக்கூடாது. ப்ளீஸ் 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 ஒர்க் ஆயிடு. ஓகே ஒர்க் ஆயிடுச்சு, வா சூப்பர் வா சக்ஸஸ் சரி. ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒன்றா நெதர் போர்ட்டலுக்குள்ளே போவோம், இல்லைன்னா ஏதோ ஒன்று பில்டு மேடு பண்ணுவோம் கைஸ், பில்டு பண்ணுவோம் பார்ப்போம் கைஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கைஸ் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம ஒரு போர்ட்டலில் கட்டி முடிச்சிருக்கோம். ப்ளீஸ் யா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இருங்க கேமரா சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே கேமரா சேஞ்ச் பண்ணியாது கைஸ், பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே கைஸ் நம்ம ஃபைனலி நம்ம வீட்டு பத்தில் ஒரு போர்ட்டலில் கொண்டு வரோம், நெதர்லாண்டு போர்ட்டலில். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம், போர்ட்டல் போவோமா இல்லை அடுத்த வீடியோ பார்ப்போம். அடுத்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக போயிட்டு போங்க கைஸ், என்ன என்டர் ட்ராக் அழிக்க வேண்டியிருக்குது, அவனையும் பார்ப்போம். சரி ஓகே கைஸ் நம்ம சேனலில் இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். எவ்ரி மைன்கிராஃப்ட் வந்து எவ்ரிடே சண்டே மட்டும்தான் வரும், மிச்சனாலும் பார்த்தீங்கன்னா ஹாரர் கேம்ஸ் தான் வரும். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். இதை நான் பார்த்தீங்கன்னா மூணு டைம் கேட்டேன், அப்போயாச்சும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி தான் கேட்குறேன். ஓகே கைஸ் நம்ம இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் டாட்டா பை பை லவ் யூ கைஸ் சீ யூ.